உடம்பு பாத்துக்கோங்க. நாங்க நல்ல திவ்ய தரிசனம். வெல்கம் டு யாவரும் கேள்வி. நான் உங்க பத்ரி பேசுறேன். சன் டிவி ஆரம்பிச்ச காலத்துல அதை துவக்கி வைத்தவர் உலகநாயகன் கமலஹாசன். அதை பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்துகிட்டு இருக்காரு. பேட்டிகள், ஏப்ரல் 14th, அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டு பேட்டி, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பண்ணியிருக்காரு. பட் ஒரு காலகட்டத்துல அப்புறமாக உலகநாயகன் கமலஹாசனுக்கும் சன் டிவிக்கும் பெரிய ஒரு நட்பு இல்லை. அது ஒரு தெனாலி வந்தப்பெல்லாம் தெனாலிக்கு எகென்ஸ்டா பயங்கரமா வேலை பார்த்தாங்க. பட் தெனாலி வசூல்ல மிகப்பெரிய சாதனை பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, இன்னைக்கு வந்து சன் டிவில வந்து ஒரு சன் டிவி அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா, ஹேஷ்டாக் கமலஹாசன், ஹேஷ்டாக் சன் டிவின்னு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தா நம்ம ஆளுங்க நிறைய பேர் கமெண்ட், இவங்க சவகாசம் வேணான்னு ஒரு கமெண்ட், என்னப்பா பணம் தகட்டுதா தத்துவமா போடுறீங்கன்னு ஒரு கமெண்ட், இந்த மாதிரி நிறைய கமெண்ட் போயிட்டு இருக்கு. பட் சமீபத்துல இந்தியன் 2 படத்துடைய ஆடியோ லான்ச், ஆக்சுவலா அது வந்து கலைஞர் டிவியில தான் போடணும், அதை வந்து சன் டிவிலையும் போட சொன்னாங்க. சோ சன் டிவி போட்டாங்க. அது ஒரு ஓரளவு ரீச், நிச்சயமா அதனுடைய ரீச் நமக்கு பெருமளவு உதவிகரமா இருந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் திடீர்னு இப்ப சாஃப்டா வர்றாங்க, உலகநாயகனை வச்சு படம் எதுவும் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் வருது. ஏன்னா அவங்க வந்து ரஜினிகாந்த், விஜய், தனுஷ் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் உலகநாயகன் கமலஹாசனை வச்சு அவங்க படம் பண்ணல, அதே மாதிரி அஜித்தை வச்சும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா என் நினைவு சரியா இருக்குமோ, அஜித்தும் சன் பிக்சர்ஸுக்கு பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரையா இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்க வந்து நம்மளோட நெகோசியேஷன் பண்றாங்களோ, அதற்கு ஒரு ஆரம்பமா தான் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்களோன்னு தோணுது. பார்ப்போம், அது நடக்கிறப்ப பார்ப்போம். உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மற்றும் ரெஜெண்ட் இவங்க வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. என்ன காரணத்தினால ஹாப்பியா இருக்காங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படம், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல அமரன், மேஜர் முகுந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அது ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து ஸ்கிரீன் பிளேயா மாத்தி அதை படமா எடுத்திருக்காரு ராஜ்குமார் பெரியசாமி. சோ இந்த படத்தை ராஜ்கமலோட சேர்ந்து சோனி பிக்சர்ஸ் இந்தியா நிறுவனம் சேர்ந்து தயாரிக்குது. அது தமிழகம் எங்கும் ரெஜெண்ட் வெளியிடுறாங்க. இந்த படம் உலகம் எங்கும் தீபாவளி திரைவிருந்தாக அக்டோபர் 31st வரப்போகுது, நம்ம ராஜ்கமலுடைய படம். சோ இந்த படத்தை பொறுத்தவரையே இந்த படத்துடைய ஃபைனல் பேட்ச் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்த உலகநாயகன் கமலஹாசனும் அந்த படக்குழுவினர் ரெஜெண்ட் இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து தீபாவளி என்று வெளிவரும். ஏன்னா இந்த படம் அமரன் வந்து ஒரு என்ன சொல்றது, பேன் இண்டியன் ப்ரொமோஷன் வந்து அக்டோபர் முதல் வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டேட்ஸ், தீபாவளி ஸ்லாட் இஸ் ஒன்லி ஃபார் அமரன் அமரனும் வேற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமும் தீபாவளி இன்னைக்கு நேருக்கு நேர் மோதும். இதுல வந்து என்ன சொல்றது, லைக்காவுடைய வேட்டையனோ விடாமுயற்சியோ வராது. என்ன காரணம் அப்படின்னா, விடாமுயற்சி இன்னும் ஷூட்டிங்கே 20 நாளைக்கு மேல எடுக்க வேண்டியிருக்கு, அந்த படம் வந்து தள்ளி போகும். வேட்டையன் வந்து டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. டிசம்பர் 12th, ஒருவேளை ரஜினிகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம், அந்த தருவாயில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்குங்கிறாங்க படத்துல, அதுதான் இப்ப உள்ள நிலைமை. சோ சோலோ ரிலீஸ் பெரிய படமாக அமரன், சிவகார்த்திகேயனுடைய அமரன், ராஜ்கமல் ரெஜெண்ட் வழங்கும் அமரன் வரப்போகுது. எப்பொழுதுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 2 வாரத்துல இன்னொரு படம் வந்தா கம்பாரிசன்ஸ் வர்றது இயல்புதான். ஸோ இந்தியன் 2 படம் வந்து 2 வாரம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம ராயன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்துடைய முத நாள் கலெக்ஷன் அதோட கம்பாரிசன் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் 2 முத நாள் வந்து 413.7K டிக்கெட்ஸ் புக் மை ஷோல வியாபாரம் ஆச்சு. ராயனை பொறுத்தவரை 273.4K தான் ஆயிருக்கு.
கேப்டன் மில்லர் 137.8. அதாவது இந்த படம் வந்து 10 கோடி ரூபா பிளஸ் வந்து தமிழ்நாட்டில் கலெக்ட் ஆயிருக்கு. ராயனை பொறுத்தவரைய வேர்ல்டு வைடு 19 கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்கு ஒட்டு மொத்தமாக. ஸோ இந்தியன் டூவை பொறுத்தவரைய இந்தியாவில் மட்டுமே 26 கோடி, வேர்ல்டு வைடு 62 கோடி முதல் நாள் கலெக்ஷன். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 4-3 பங்கு கலெக்ஷன், அதாவது ராயனுடைய முதல் நாள் கலெக்ஷன் மாதிரி 3 மடங்கு இந்தியன் டூ கலெக்ட் பண்ணிச்சுங்கிறது தான் இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய ட்ராக்கர்ஸ் எப்படியாவது இந்தியன் டூ கலெக்ஷனை தமிழ்நாட்டில் பீட் பண்ணிடுச்சுன்னு சொல்ல வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கு ஓவர் டைம் போட்டுலாம் வேலை பார்த்தாங்க. பட் ஆனால் அது நடக்கலை. அது கர்ணனை பீட் பண்ணியிருக்க அவ்வளோதான், இந்தியன் டூ கிட்டலாம் நெருங்கவே இல்லை. ஸோ இந்தியன் டூங்கிறது முத நாளே 62 கோடி கலெக்ட் பண்ண படம். இந்த படம் 19 கோடி வந்திருக்கு, தமிழ்நாட்டில் 10 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி கம்பேர் பண்ணுற லெவலுக்குலாம் இல்லை. மலேசியாவை பொறுத்தவரைய இந்த வருடம் டாப் ஓப்பனிங் ஃபார் 2024 பார்த்தோம்னா நம்பர் 1 பிளேஸ்ல இந்தியன் டூ, நம்பர் 2nd வந்து அரண்மனை 4, நம்பர் 3 கேப்டன் மில்லர், நம்பர் 4 அயலான், நம்பர் 5 தான் ராயன். ஸோ மலேசியா நிலவரம் இப்படி இருக்கு. நடிகர் ஜனகராஜ், ஜனகராஜை பொறுத்தவரைய உலகநாயகன் கமலஹாசன் படங்கள்ல அவருடைய நடிப்பு எப்பொழுதுமே தனித்துவமா இருக்கும். அவர் மட்டும் இல்ல, அது டெல்லி கணேஷா இருக்கட்டும், மற்ற நடிகர்கள் யாரா இருந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்பெஷல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுவாரு. இப்ப டெல்லி கணேஷ் இருக்காருன்னா டெல்லி கணேஷுக்கான காட்சிகள், நாகேஷ் இருக்காருன்னா நாகேஷ், நாசர் இருக்காருன்னா நாசர், அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உலகநாயகன் கமலஹாசனோட நடித்த படத்துல தான் இருக்கும். இது மற்ற நடிகர்களோட படத்துல இது சாத்தியம் கிடையாது. நடிப்பாங்க பட் பேர் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்ப கிரேசி மோகன் இருக்காரு, கிரேசி மோகன் கமலஹாசன் படங்கள்ல எழுதுற வசனங்களும், இப்ப அருணாச்சலன் ஒரு படத்துல வந்து கிரேசி மோகன் வசனம் எழுதியிருக்காரு, அந்த படத்துல கிரேசி மோகன் வசனம் எழுதியிருக்காருங்கிறதே யாராவது சொன்னா தெரியும், இல்ல டைட்டில பார்த்தா தெரியும். பட் கமல் கிரேசி மோகன் காம்பினேஷன் அப்படின்னா நீங்க அப்படி பார்க்கவே தேவையில்லை, அது சர்வசாதாரணமா இருக்கும். ஜனகராஜை பொறுத்தவரை அவர் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கேரக்டர்னா அபூர்வ சகோதரர்கள்ல அவர் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் ரோலு, அவரும் ஆர் எஸ் சிவாஜி சந்தான பாரதி தம்பியும் பண்ற ரோலு, அதுல வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அந்த சிரிப்பு வந்து ஜனகராஜ் அவர் தான் சிரிச்சாரு முதல்ல அப்படின்னு அதை பார்த்து கத்துக்கிட்டு நிறைய பேர் பண்ணாங்களாம். பட் அதை கத்து கொடுத்தது கமல் தானா, இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ண அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கணும், உலகநாயகன் கமலஹாசன் தான் எனக்கு கத்து கொடுத்தாருன்னு சொல்லி ஜனகராஜ் ஒரு பேட்டியில குறிப்பிட்டு இருக்காரு. காந்தாரா முதல் பாகம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ காந்தாரா சாப்டர் 1 இஸ் 10 times bigger than காந்தாரா. ஸோ இப்போ சாப்டர் 1 வரப்போகுது வித் அன் இன்ட்ரோடக்ஷன் ப்ரீக்வல் மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் மேட் ஃபார் அ பிக் ஸ்கிரீன். அதாவது எப்படின்னா இது வந்து ப்ரீக்வலா வருது. யூஸ்வலா ஒரு படம் வந்து அதனுடைய சீக்வல் வரும், பாகம் 1 அடுத்து பாகம் 2 வரும். இது பாகம் 1 அப்புறம் அதுக்கு முந்தைய காலகட்டம் ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து வருது. இது மிகப்பெரிய பட்ஜெட்ல பிரமாதமா பண்றாங்க. அதாவது இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி ஷார்ட் அண்ட் ரியல் லொகேஷன் வித் அவுட்டோர் போர்ஷன்ஸ் பீங் கம்ப்ளீட்டட், இன்டோர் ஷார்ட் ஆஃப் 15-20 டேஸ் ரிமைன், டீம் வில் தென் மூவ் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ் வித் தியேட்டரிக்கல் ரிலீஸ் எய்ம்டு ஃபார் சம்மர் 2025. அதாவது காந்தாரா வந்து ஏப்ரல் 2025 ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. காந்தாரா வந்து அந்த மண்ணுடைய கதையை சொன்னதுனாலதான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த கம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமை ரேஸ், எருமை ரேக்லா ரேஸ், அந்த வயல்வெளியில சகதி மண் சகதியில ஓட்டுறது, பூத்த கோலான்னு சொல்லி அந்த அந்த காவல் தெய்வங்களா இருக்கக்கூடிய, இங்க நம்ம வந்து கருப்புலாம் சொல்றோம்ல, அப்படி அந்த மண்ணுடைய காவல் தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு பூத்த கோலா, இதெல்லாம் இணைச்சு எழுதுனதுனாலதான் அந்த கதை மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முதல் பார்ட் இதனுடைய இது எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு முற்பகுதியா வருது பார்ட் 1ங்கிறது, அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்.